லாட்ரி டிக்கெட் இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதுனது ஆண்டன் செக்பர்க். இவர் ரஷ்ய, இது வந்து ஒரு ரஷ்ய பேஸ்ட் ஸ்டோரி. இந்த லாட்ரி டிக்கெட் கதையில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒருத்தருக்கு திடீர்னு பணம் வந்துட்டு போகுது அப்படின்னா, அதாவது ஒருத்தர் லாட்ரி டிக்கெட் அடித்தா அவங்களோட திங்கிங் எப்படியெல்லாம் போகுது, அவங்க எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுறாங்க அப்படின்றது தான் அவர் பேசுகிறார். வாங்க இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ரெண்டே கேரக்டர்ஸ் தான். ஒன்று அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அவங்க, இவான் டிமிட்ரிச் அண்ட் தென் மார்ஷா. இப்போ இவான் டிமிட்ரிச் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பர்சன். அவர் வந்து 1200 சம்பாதிக்கிறாரு, அதை வச்சு அவர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் அவர் நைட்டு சாப்பாடு முடித்ததுக்கப்புறம் பேப்பர் படிக்கிறாரு, பேப்பர் படிக்கலாம், பேப்பர் எடுக்கிறாரு, சோஃபாவில் உட்கார்றாரு. அப்போ ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா டேபிள் மேலேருந்து அந்த சாப்பிட்டு வச்ச பாத்திரம்லாம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அச்சோ இன்றைக்கி நான் பேப்பர் பார்க்க மறந்துட்டே போயிட்டேன், அதில் லாட்ரி டிக்கெட் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவான் டிமிட்ரிச் வந்து ஆ இதில் அந்த ட்ரா இருக்குது, என்ன அது, லாட்ரி நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மார்ஷா சொல்கிறாங்க சீரீஸ் வந்து 9499, நம்பர் வந்து 26 அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே இது நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இவான் டிமிட்ரிச் அவர்களுக்கு என்ன தான் இந்த லாட்ரி டிக்கெட்டு இதெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும், சரியாக ஒய்ஃப் சொல்கிறாங்களேன்னு சொல்லி பார்க்குமே அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்படி வந்து அவர் நியூஸ் பேப்பரில் பார்க்க கை வச்சு பார்க்கும்போது பார்த்தா செகண்ட் லைனில், அதாவது லாட்ரி டிக்கெட் ரிசல்ட் போட்டிருப்பாங்களே அதில் செகண்ட் லைனில் இந்த 9499 நம்பர் இருக்குது. அதை பார்த்ததும் அவருக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம் தாங்கலை. இந்த 9499 சீரீஸ் நம்பர் பார்த்ததுமே ஆச்சரியம் வந்து அதிகமாகிடுச்சு. ஈவன் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் என்னன்றதை அவர் பார்க்கல. அவர் ரொம்ப சந்தோஷத்தில், அந்த ஒரு ஆச்சரியத்தில் அவர் ஒரு மடியில் பேப்பரை வச்சுட்டு, மார்ஷா இங்கே பாரு 9499 சீரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே மார்ஷா வந்து செஞ்சுட்டு இருந்த வேலையை அப்படியே விட்டுட்டு, என்ன 9499 இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறான். இது ஆமாம்மா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி சீரீஸ் பார்த்துட்டீங்க, ஓகே அடுத்த நம்பர் என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மார்ஷா சொல்கிறான். அதுக்கு இவான் டிமிட்ரிச் வந்து ஆ அதில் டிக்கெட் நம்பர் கூட இருக்குது, ஆனால் வெயிட் வெயிட் கொஞ்சம் வெயிட் பண்ணு, எப்படியும் நம்மளோட சீரியஸ் அங்கே இருக்குல்ல, இது வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அதே சீரியஸ் நம்பர், ஸோ நம்மளுடைய நம்பரும் அதில் இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ப்ராப்ளம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே தலைக்கால் புரியலை. டாப்லேருந்து செகண்ட் லைன் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு அப்படின்னு பார்த்தா 75,000 ப்ரைஸ். அதெல்லாம் கவனிச்சுட்டு இவான் டிமிட்ரிச் சொல்கிறாரு, இரு 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 நான் அதை வந்து நம்பர் பார்க்குறேன், சீரீஸ் பக்கத்தில் இருக்க நம்பர் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். ஆ சரி இருக்கட்டும், சரி அது இருக்கட்டும், இன்கேஸ் நம்ம ஜெயிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கனவு காண ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும். பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே 9499 75,000 தான் மைண்டில் இருக்குது, பிக்சராக ஃப்ரேம் ஆயிருக்கு. இவன் டிமிட்ரிச் வந்து கையிலே பிடி பேப்பரை வச்சுட்டு வீட்டுடைய கார்னருக்கும் நடந்து நடந்து போயிட்டு இருக்காரு. இப்படி எப்படியும் இவான் டிமிட்ரிச் தன்னுடைய எண்ணங்களை மார்ஷாட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சப்போஸ் நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வந்து நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா அந்த லாட்ரி டிக்கெட் உன்னுடையது, இதே இந்த லாட்ரி டிக்கெட் என்னுடையதாக இருந்தால் அந்த 75,000 என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த 75,000 25,000 ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு எஸ்டேட் வாங்குவேன், ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவேன், அதனால் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்றார். அதுக்கப்புறம் 10,000 பார்த்தீங்கன்னா என்னென்ன உடனே தேவை, இமிடியட் எக்ஸ்பென்சன்னு சொல்லக்கூடிய அதை உடனே தேவைகள், புது வாங்குறது, புதுசாக வாங்குறது, ட்ராவல்ஸ், அது மாதிரி விஷயத்துக்கு நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு 40,000 பார்த்தீங்கன்னா பேங்க்கில் அதை நான் சேவ் பண்ணி வச்சுருவேன், இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி நான் அதை பண்ணுவேன் அப்படின்றாரு. மார்ஷாவும் ஆமாம் இது எஸ்டேட் வாங்குறது நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவான் டிமிட்ரிச் வந்து அந்த எங்கே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, துலா இல்லைன்னா ஓரியல் ப்ரொவிடன்ஸ் அப்படின்ற வாங்கலாம், அதெல்லாம் சம்மர் விழா வாங்கணும், அது நமக்கு இன்கம் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த லெவலுக்கு தன்னுடைய கனவை மேலே கொண்டுகிட்டே போயிட்டு இருக்காரு. தான் வாங்க போகிற விழா எப்படி இருக்கணும், தன்னுடைய பசங்க எப்படி அதில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாட்டுக்கு கனவு கண்டுக்கிட்டே இருக்காரு. உடனே மார்ஷா மறுபடியும் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் எஸ்டேட் வாங்குறது ஒரு நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஃபேஸ் பார்க்கும்போது இவான் டிமிட்ரிச் தெரியுது அவங்களுக்குள்ள நிறைய தாட் இருக்குது அப்படின்னு, தாட்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் இருக்குன்னு. மறுபடியும் இவான் டிமிட்ரிச் வந்து ஆட்டம் அந்த இடத்துல நம்ம எப்படி இருப்போம், அந்த வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், வாக்கிங் எப்படி போவோம், என்ன சாப்பிடுவோம், அது இதுன்னு சொல்லி பயங்கரமான ஒரு ட்ரீமில் இருக்கார். அதுக்கப்புறம் இந்த எஸ்டேட் வந்து வீடு கனவு முடித்ததுக்கப்புறம் தன் ஒய்ஃபை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து அப்ராட் போகணும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்ராட் போகணும் அப்படி சொல்லிவிட்டால் அதை பற்றி கனவு காண ஆரம்பிக்கிறாரு. இந்த வந்து ஆட்டம் வந்து இட்டாலி போகணும், சவுத் ஆர் ஃப்ரான்ஸ் ஆர் இல்லை இந்தியாவுக்கோ இது மாதிரி போகணும் அப்படின்னு நினைக்கிறார். உடனே அதுக்கு மார்ஷா சொல்கிறாங்க ஆமாம்மா நான் கூட தான் அப்ராட் போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி அது இருக்கட்டும், நீங்கள் இது டிக்கெட் நம்பரை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்பையும் ஒரு என்னென்னாக்க
அந்த டிக்கெட் நம்பரை பார்க்கவே இல்லை. இரு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவருடைய கனவுலேயே மிதந்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் அவர் என்னெல்லாம் கற்பனை பண்ணுறாரு அப்படின்னா, எழுந்தது மார்ஷா ஃபாரின் போகிறாளா, அவள் ஃபாரின் போய் அப்படி என்ன பண்ண போகிறா, அப்படி அவள் அப்ராட் போய் என்ன பண்ண போகிறா அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்கு முன்னாடியும் ட்ரெயினில் அவளோட அந்த இன்சிடென்ட்ஸை அவர் அந்த அனுபவத்தை நினச்சி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃப் பார்த்து அவர் ஒரு கிளான்ஸ் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த லாட்டரி டிக்கெட் வந்து அவளுடையது, நம்மளது இல்லை, இருந்தாலும் அவள் அப்ராட் போய் அப்படி என்ன பண்ண போகிறா, ஜஸ்ட் ஹோட்டல்லே இருந்து சும்மா தான் இருக்க போகிறா, என்ன வெளியே போகிறதுக்கும் விடமாட்டா, சைட் சீயிங் பார்க்குறதும் என்ன அலோவ் பண்ண மாட்டா, அங்கேயே டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் முதல் முறையாக என்ன தோணுது அப்படின்னா, ஒய்ஃபை பார்க்கும்போது மார்ஷாவுக்கு வந்து ரொம்ப வயசானதாகவும், அவங்க எப்போ பார்த்தாலும் குக்கிங் குக்கிங் சொல்லி அதிலே இருக்கிறதாகவும், அதே ஒரு சாச்சுரேட் ஆன மாதிரியும், அதே மாதிரி ஈவனுக்கு வந்து தான் ரொம்ப யங்காக இருக்கிற மாதிரி, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி, ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல், ஈவன் இன்னொரு பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங். அப்படி திங்க் பண்ணுறதுலாம் சில்லியானது, அது ரொம்ப தப்பானது அப்படின்ட்டு, சரி இப்படிலாம் இருக்கட்டும், இருந்தாலும் அப்ராட் போய் அப்படி என்ன தான் பண்ண போகிறா அப்படி, நான் ஏன் இப்படி ஆடம்பரமாக திங்க் பண்ணுறேன், உண்மையிலே பார்க்க போனால் இது அவளுடைய லாட்ரி டிக்கெட், ஸோ அவளுக்கு வந்து அவ்வளோ மணி, எல்லா லேடிஸ்களும் அவளுக்கு வந்து இந்த மணியை வாங்கி போட்டி வச்சுப்பாளோ இல்லை அவர் ரிலேஷன்ஸ் கொடுத்துருவாளோ அப்படின்னு சொல்லி இவர் திங்க் பண்ணுறாரு. ஒரு தன்னுடைய ரிலேஷன்ஸ் பற்றியும் அவர் யோசித்து பார்க்குறாரு, தன்னுடைய எல்லாரும் சரியான ரெப்டைல்ஸ் அப்படின்ற மாதிரி இவர் நினச்சி பார்க்குறாரு. ஈவன் அவங்களுடைய ஒய்ஃப் பார்க்குறாரு, அவங்கள பார்க்கும்போது இவருக்கு வந்து எப்படி ஒரு இவங்க ரிலேட்டிவ்ஸ் மேலே வெறுப்பு, அவங்க ரிலேட்டிவ்ஸ் மேலே ஒரு வெறுப்பு வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, மார்ஷாவுக்கு பணத்தை பற்றி என்ன தெரியும், ரொம்ப கஞ்சத்தனமாக இருந்தவளை, அவளுக்கு எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டா, 100 ரூபீஸ் மட்டும் கொடுத்துட்டு மிச்சத்தெல்லாம் அவள் பூட்டி வச்சுப்பா அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இப்போ வந்து இவான் டிமிட்ரிச் தன்னுடைய ஒய்ஃப் மார்ஷாவை பார்த்து அவருடைய ஃபேஸ் தான் அந்த ஒரு நேச்சுரான ஸ்மைல், அதுக்கு பதிலாக அவர்கிட்ட ஒரு கோபம் தான் இருக்குது. ஈவன் அவங்க ஒய்ஃப்க்கும் அப்படி தான், ஏன்னா அவங்களுக்கும் சில விஷயஸ் நிறைய பிளான்ஸ் எல்லாமே இருக்குது, அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அவங்க ஃபேஸில் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் மார்ஷாவுக்கு தம்மால் இந்நேரம் ஹஸ்பண்ட் வந்து என்ன கனவுலாம் கண்டிருப்பார் அப்படின்றத நல்லாவே அவங்களால புரிஞ்சிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த லாட்டரி டிக்கெட் வின் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மக்கிட்டேருந்து பறிக்கிற முதல் ஆள் யாராக இருப்பார் அப்படின்னா, அவ்வளோ அது நல்லா தெரிஞ்சிருக்கு, அது யாருன்னா அவங்க ஹஸ்பண்ட் தான். அண்ட் அவங்க கண்களில் என்ன தெரியுது அப்படின்னா, மற்றவங்களுடைய காசு கனவு காண்றதுன்றது ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் மார்ஷாக்கிட்டேருந்து வெளிப்படுது. மார்ஷாவுடைய அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனுக்கான அர்த்தத்தை இமான் டிமிட்ரிச் நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. நோ ஸோ இப்போ டக்குன்னு என்ன பண்ணார் அப்படின்னா, வெளியிலேருந்து கொண்டு வரணும்னு சொல்லி அப்படின்றதுக்காக சடனாக போயிட்டு பேப்பர் என்ன நம்பர், அதாவது அந்த லாட்ரி டிக்கெட் நம்பர் என்ன அப்படின்றத எடுத்து பார்க்குறாரு. பார்த்து படிக்கிறாரு, சீரீஸ் 9499, நம்பர் வந்து 46, 26க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்ட உடனே அவங்க ரெண்டு பேருக்குமே நம்பிக்கையும் வெறுப்பு எல்லாமே ஒரு நிமிஷம் வெறுப்பு எல்லாம் காணாமல் போயிடும். அவங்கள சுற்றி என்னமோ இருட்டாக இருக்கிற மாதிரியும், ஒரு சின்ன இடத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியும், சாப்பிட்டது வந்து ஸ்டொமக்கில் ஒரு மாதிரி ஒரு பல்காக ஏதோ ஒரு ஹெவியாக இருக்கிற மாதிரியும் அவங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொடுக்குது, என்னென்னமோ தோண ஆரம்பிக்குது. ஸோ அவங்க வந்து கனவெல்லாம் வந்து அப்படியே களைஞ்சி போச்சு, ரொம்பவும் வருத்தப்படுறாங்க. இவ்வளோதான் இந்த ஸ்டோரி.